फ्रेंड्स இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா புதிய வாக்காளர் அட்டை நியூ वोटर ஐடி கார்டு வந்து எப்படி புதுசா அப்டேட் பண்ணிருக்க இந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றது சோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினா இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்கை நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன் நீங்க அத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து பார்த்தினா லாகின் ரெஜிஸ்டர்னு ரெண்டு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படினா லாகின்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படினா ரெஜிஸ்டர் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் இப்போ வந்து பாத்தீனா லாகின் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டு கேப்சா கோட் என்ன குடுத்துறாங்களோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா வெரிஃபை ஆயிடும் சோ இப்போ வந்து பாத்தீனா நீங்க லாகின் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு லாகின் ஆயிடும் சோ இதுல வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீனா ஃபார்ம்ஸ் சொல்லி குடுத்துறாங்க அந்த ஃபார்ம்ஸ்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதுல வந்து பாத்தீனா ரெஜிஸ்டர் as a new voter அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஃபார்ம் நம்பர் 6 சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் சோ இதுல வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கீழ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து கீழ வந்து பார்த்தா உங்களுடைய தாலுகா என்ன அப்படிங்கறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இது மூணையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கீழ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த நெக்ஸ்ட்ங்கற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் ஓபன் ஆகும் சோ இதல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்பாங்க சோ உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல என்ன இருக்கோ அதே மாதிரி பார்த்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க சோ மேலே இங்கிலீஷ்ல டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழ தமிழ்ல அதுவா வரும் சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படினா நீங்க அந்த தமிழ்ல வந்து நேம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கீழ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் யுவர் போட்டோகிராப் கொடுத்திருப்பாங்க பிரவுஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவோட நேம் வந்து டைப் பண்ணனும் சோ ஃாதர் நேமா மதர் நேமா ஹஸ்பண்ட் நேமா வைஃப் நேமா அப்படிங்கற ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணனும் சோ நீங்க யார் நேம் கொடுக்க போறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழ தமிழ்ல அதுவா வந்துரும் சோ அதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படினா நீங்க தமிழ்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க சோ மொபைல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கீழ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரை வந்து டைப் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஓடிபி ரிசீவ்ட் ஆன் மொபைல் அப்படிங்கற அந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா வெரிஃபைட் னு வந்துரும் அடுத்து மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க சோ உங்ககிட்ட மெயில் ஐடி இருந்தது அப்படினா செல்ஃப் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி இல்ல அப்படினா சோ நீங்க அந்த ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ண வேணாம் நீங்க அப்படியே விட்டுருங்க சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க சோ ஆதார் நம்பர் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் அப்படிங்கற அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க சோ என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா அடுத்து ஜெண்டர் சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ இதல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலா ஃபெமிலா அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணீங்க அப்படினா அடுத்து டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க சோ இதல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கற ஆப்ஷன்ல லாஸ்டா ஒரு ஐகான் கொடுத்திருப்பாங்க அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வருஷத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா मंथ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய டேட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க வந்துரும் சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் ஏஜ் ப்ரூஃப் அட்டாச்ட் னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கற ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா நிறைய ப்ரூஃப் வந்து கொடுத்திருப்பாங்க சோ இதல எதனா ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா வந்து அப்லோட் பண்ணனும் சோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி உங்களுடைய ப்ரூஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டுல செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க சோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் வந்து பார்த்தனா 2 MB க்கு உள்ள JPG இல்லனா PDF ஃபார்மட்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க
அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் வரும். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வரும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக் ஆஃபீஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மிஸ்டேக்காக வந்தது அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டு காப்பி ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டு பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அந்த ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து செல்ஃப் அட்டஸ்டு பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். டிசபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷனை வந்து அப்படியே நீங்கள் எம்டியாக விட்டுருங்க. எம்டியாக விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பருடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பருடைய யாருன்னா ஒருத்தவங்களுடைய நேம், அவங்களுடைய ரிலேஷன், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய வில்லேஜ் கேட்கும். ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய வில்லேஜை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் அண்ட் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய பிளேஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோடு என்ன இருக்கோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரீவியூ சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரீவியூவில் வரும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம்னு வரும். ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் வரும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணியாச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனில் க்ரீன் கலரில் வருது. ஸோ அதே மாதிரி இந்த அஞ்சு ஸ்டெப்பும் க்ரீன் கலர் வந்தது அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக நம்மளுடைய அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ ஒரிஜினல் கார்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓட்டர் ஐடி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ரூவல் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் ஆகும். ஸோ 20 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடும். 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.